வணக்கம் அன்பு நண்பர்களே. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவங்க, தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்து பல நல்ல திட்டங்களை மக்கள் மன்றத்தில் செயல்படுத்தினவங்க, செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய 8வது ஆண்டு நினைவு நாளில் தான் இன்றைக்கி நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஜெயலலிதா அவர்களுடைய நினைவுகளை, அதாவது அந்த கட்சியினர் மத்தியிலையும் பொதுமக்களாலும் அம்மா என்று அழைக்கப்படக்கூடிய செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய நினைவுகளில் நீந்ததுக்காக இப்போ நம்மளோட வந்திருக்கக்கூடியவங்க அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், கன்னியாகுமரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு தளவாய் சுந்தரம் நம்மளோட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் இல்லாத 8 ஆண்டுகள், இப்போ அவங்க மறைந்து 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்றைக்கும் ஜெயலலிதா அப்படின்னாலே ஒரு அம்மா அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் சார், அது மக்கள் மனசில் அந்தளவுக்கு அவங்க இடம் பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் நினைக்கிறீங்க சார்? கிட்டத்தட்ட 1989 என்ன நான் அவங்க கூட ட்ராவல் பண்ண தான் நான் சொல்ல முடியும். 89 கட்சி புரட்சித் தலைவர் இறந்த பிறகு அவங்களோட இந்த கொஞ்சம் நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது அன்றைய தினம் வழக்கறிஞர் பிரிவு செயலராக இருந்த பட்டாபிராமன் அவர்கள், அவர் மீது அமைச்சர் கொறடாவாக அமைச்சராக இருந்தார். அவரையும் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா அவர் கேஸ் நடத்தலேருந்து எல்லாமே வந்து அவர் இருந்தார். அதன் மூலமாக நம்மளும் ஒரு தொடர்புக்கு சார் ஜூனியர் இல்லை ஜூனியர்லாம் கிடையாது, ஒரே சேம்பர். ஓகே. ஒரு பழக்க வழக்கங்களுக்கு ஒரு வசதியாக இருந்தது. புரட்சித் தலைவி அம்மாவை பொறுத்தளவில் 91 நான் 91 வந்து எனக்கு வந்து அடிஷ்னல் கவர்மெண்ட் பில்லாக கொடுக்காங்க. இப்போ இடையில சந்தர்ப்பத்தில் இந்த கவர்மெண்ட்டு அட்வொகேட்டு ஏபிபி போஸ்ட் வருது. அப்போல்லாம் இந்த சர்வீஸ் கமிஷன்லாம் கிடையாது. அப்போ டைரக்டர் நியமனம் தான், டைரக்டர் நியமனம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு கமிட்டி போட்டு இது பண்ணுவாங்க. அப்போ லிஸ்ட்டு போகிறோன்னா லேடிஸே இல்லை. இந்த மாதிரி லேடிஸாக இல்லைன்னு கேட்காங்க, பிபிட பப்ளிக் பர்சன்ட் கேட்காங்க, எங்கே 2 லேடிஸாக போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே யார் வரல இன்டர்வியூ. அப்போ நான் சொல்லது வந்து 90s. அப்போ எனக்கு ஃபோன் அடித்தாங்க, பிஏ வந்து ஃபோன் அடித்து அது மாதிரி சிஎம் வந்து உங்கள் ஒய்ஃபு ரெஃபரன்ஸை கேட்காங்க அப்படின்னாங்க. எதுக்குன்னு கேட்டேன், நான் ஏற்கனவே ஏஜிபியாக இருக்கேன், இந்த ஏபிபி போஸ்ட் வருது, அதை வந்து யாருமே லேடிஸ் இல்லைன்னு சொல்லிதாங்க, இன்டர்வியூ வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. பண்ணியிருக்கோம், பட் அது ஒரு சும்மா ஒரு ஃபார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இன்டர்வியூ வந்தான்னு கேட்டாங்க. ஆமாம் இன்டர்வியூ வந்தது, போனேங்களான்னு கேட்டாங்க. போகணும் அப்படின்னா சும்மா ஃபார்மலாக போகணும் அப்படின்னா இல்லை உங்கள் ஒய்ஃபை அவங்க செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கட்சிக்காரங்களுடைய குடும்பங்களும் அரசாங்கத்தில் வரணும்னு நம்பிக்க ஒரு தலைவி. இது 90 நடந்தது. 95 அடுத்த கட்டம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அரசியல் ரீதியாக முன்னேறதற்கு 95 அவங்கள பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. அவன் நேரடியாக பார்க்கும்பொழுது பேசிகிட்டு இருந்த உடனே அவங்க வந்து உனக்கு ராஜ்யசபா எம்பி தாரப்பா அப்படின்னாங்க சொல்லி அனௌன்ஸ். அந்த குறுகிய காலத்தில் எப்படி அவங்க மனசில் இடம் பிடிச்சிங்க சார்? அதாவது எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க? அதான் கோர்ட்டில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. அதாவது 91, 92, 93 இடையில ஒரு குரூப் இசத்தில் நான் வெளியில் வந்துட்டேன், வெளியில் தள்ளப்பட்டேன். ஏஜிபியாக இருந்து ஏஜி வந்து என்னை டெர்மினேட் பண்ணிவிட்டார். ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கோர்ட்லேயே எல்லாம் பண்ணி கோர்ட்லேயே ஏடிஎம்கேனுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுறேன். எனக்கு 95 ராஜசபா எம்பி. ஓகே. அது மாறி 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 இடையில ஆதிராஜாராம் இஷு வரைச்சுமே எனக்கு அந்த ராஜசபா எம்பி வருது. அப்புறம் அவங்கள பார்க்க சான்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்சிடென்ட் என்னென்னா வந்து அரெஸ்ட் பண்ணுதாங்க. அவங்க 28 சென்ட்ரல் ஜெயிலில் காலம்பரம் 6 போய் அவங்களுக்கு என்ன பிஸ்டல்ஸு யார் யார் முன்னாள் அமைச்சர்கள் பார்க்க வருது எம்எல்ஏ சிஎம் அப்போ ஆசனா எம்பி. ஓகே. அந்த மனுக்கள்லாம் எழுதி கொடுத்து அவங்கள்ட்ட போய் பைனலைஸ் பண்ணி நீங்கள் லீகலாகவும் நல்ல ஸ்டாண்ட். 28 ஓகே. வாழ்க்கையில் மறக்க முடியாதுனால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதனுடைய உணர்ச்சிகள்னு எங்களுக்கு தெரியுது. நம்ம 28 ஜெயிலெலாம் முடிஞ்சு வந்தோடனே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் சேலத்தில் போடுறாங்க. சேலத்தில் போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. வந்து ஒரு ஸ்டேஜை தாண்ட சமயம் அவங்க வந்து மற்ற கட்சிக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக இருந்தாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னா, எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் வந்தாச்சு. லோக்சபா எலெக்ஷன் வந்தாங்கன்னா ஒரு நாள் காலம்பரம் கூப்பிட்டு விடுவாங்க. ஒரு நாங்கள் 4-5 போயிருக்கோம். நான் முத்தையா இறந்து போயிட்டார், சேலப்பட்டி முத்தையா, சத்தியமூர்த்தி அவர் பட்டிஎம்கே போயிட்டார், செல்வகணபதி 4 போயிருக்கோம். அவரும் போயிட்டாங்க.
அப்போ அவங்க என்ன பேசிகிட்டே இருக்கச்சுமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாங்க. அப்போ அவர் காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கிற காலமாக, ஆமாம், அவர் அவருக்கு வந்து அவர் வந்து தனி கட்சி வச்சு தனி கட்சி வச்சுருக்காங்க. ஓகே. அப்புறம் வைகோ வீட்டுக்கு போனோம், நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயா வீட்டுக்கு போனோம். டக்குன்னு சருன்னு காலை எடுத்துகிட்டு போனாங்களும் பிதால போனோம் பேசினா வச்சாங்க. அன்னைக்குள்ள சிச்சுவேஷனுக்கு கூட்டணி அமைஞ்சு போச்சு, அமைஞ்சிருச்சு. அன்னைக்கு பிஜேபி அலைன்ஸ், வி சக்சீடட், வி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி போமெண்ட்ல அம்மா வந்து உட்காந்துட்டாங்க. சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிட்வீன் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே ஒரு ஓட்டில் பிஜேபியை கவுத்துட்டு திருப்பி வந்தாங்க. திருப்பி நாங்கள் இது பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், அவங்களோட ஆளுமை பிஜேபி வேண்டான்னு சொன்னோன்னா காங்கிரஸில் கூட்டணி வருது. காங்கிரஸ் கூட்டணி நான் 2001 ஜெயிச்சு வரேன். ஜெயிக்கிறதுக்கு 2001 கேண்டிடேட்டுக்கு ஆகுக்கு முன்னாடி ஒரு 8 தான் என்னை கூப்பிட்டு சொல்லியாச்சு. நீங்கள் தான் வேட்பாளர், உங்களை ஏற்று அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் தான் இருக்கார் சுரேராஜன், நீங்கள் தான் வேட்பாளர் நிற்கணும்னாங்க. எனக்கு முறை கொஞ்சம் தயக்கமாக இருந்தது, ஏன்னா நம்ம போய் நின்று ஜெயிக்கணும், ஒரு அமைச்சரை ஏற்று நின்று ஜெயிக்கணுமே ஒரு தயக்கமாக இருந்தது. ஒரு ஐ சக்சீடட். அவங்க நான் அவங்க கேபினெட்டில் இருந்த பெரிய ஆளுமை மிக்க லீடர் என்னங்க இருந்ததுன்னா, மொதல் கேபினெட் போகுது, 2 கேபினெட் வருது, 3 கேபினெட்டே ஒரு டிசிஷன் எடுக்காங்க. நிறைய ஸ்கூலில் ட்ராப் அவுட் வருது. ஓகே. குழந்தைகள் வந்து இடைநிற்றல். இதுக்கு காரணம் என்னன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தேன். கிராமங்கள், ஒரு கிராமம் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோவாளைன்னு ஒரு கிராமத்தை எடுத்துட்டேன்னா, அதில் பண்டாரபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, புதூர்னு ஊர் இருக்குது. இங்கேருந்து பிள்ளைகள் படிக்க வர்றதுக்கு நடந்து வர்றதுக்கு கஷ்டப்படுதாங்க. அது குறிப்பாக பெண் குழந்தைங்க, அந்த பெண்ணினுடைய ஆண்மையை காமிக்காங்க. கேபினெட் நீங்கள் பேசுகிற உரையாடல்லையே முதல்ல ஒரு ஒரு வழக்கறிஞர் பதவிக்கு ஒரு பெண்ணை தேடுறாங்க, பள்ளிக்கூடத்தில் இடைநிலை பெண்ணை தேடுறாங்க. அப்போ அந்த வேலை வந்தோடனே நான் வந்து பாலிசி மேட்டர் எடுக்க போகிறேன், இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இந்த ட்ராப் அவுட்டை பெண்கள், குறிப்பாக பெண் குழந்தைகள் படிக்க ட்ராப் அவுட் ஆகுது, அதனால சைக்கிள் சைக்கிள் திட்டம், அது வந்து இட் இஸ் பர்பஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். மெயினாக அவங்களுடைய விஷன் வந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. ஓகே. இது முத கேபினெட்ல முடியுது. ஓகே. ஒரு அவங்களோட துணிச்சலுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து எந்த விஷயம், எல்லாருமே இன்றைக்கி சொல்லுவாங்க ஜெயலலிதா தைரியம் இருக்கவங்க துணிச்சலானவங்க அப்படிம்பாங்க. அவங்க எனி டிசிஷன் எடுத்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஓகே. 28 நாள் ஜெயிலில் இருந்தாங்களே, அசலவே இல்லை. ஓ, அரெஸ்ட் பண்ண வராங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாள் நான் போய் சாமி கும்பிட்டு வாரன்ட்டு சொல்லி தைரியமாக ஜெயிலுக்கு போனாங்க. அதனால் நோமோல 28 நீங்கள் நெருங்கி பக்கத்தில் இருந்து பார்த்தேன்னு சார், ஒரு பதட்டம் ஒரு பண்ணு கிடையாது, பிடிச்சி வரட்டுவாங்க. அடுத்த சிஎம் நான் தான், என்னையா அப்படிப்பாங்க, எஸ்பியை பார்த்து என்னையா பண்ணிட்டு இருக்காங்க, வந்தாருக்கு மடல் வைக்கிறேன்னு. அதெல்லாம் அவங்களுக்கு நிகர் அவங்க தான் சார். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆளுமை மிக்க தலைவர் யாரும் இன்னைக்கு சொன்னால் கூட, அவங்க வீட்டில் கிளம்புனாலே அந்த போயஸ் கார்டன் கிளம்புனாலே அந்த இதுலேருந்து ஆரம்பித்த ரோடு சிகரெட் எடுத்தும் அலரும், அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் சார். இப்போ இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவங்களோட வயது கூடுனவங்க கூட அதிமுக தொண்டர்கள் வந்து அம்மா அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்களே, அந்த இடத்துக்கு எப்படி சார்? இல்லை, அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாரும் பேச சமயமே கேஷுவலாக பேசமே ஒருத்தர் நீங்கள் இப்போ என்ன தலைவாயின்னு சொல்லி பேச சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு மினிஸ்டர் அனுப்புற நம்ம ஊரில் மந்திரிப்பாங்க, எம்பியாக இருக்கச்சுமே எம்பி எம்பிங்காங்க, இப்போ எம்எல்ஏங்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து உங்களை கூப்பிடுறது வந்து பேர் சொல்லி கூட போகலாம். எம்எல்ஏ இருக்காங்களா? இப்போ நீங்கள் நம்ம கலெக்டர் எடுத்த விட கலெக்டர்கிட்ட பிஆர்ஓ பேசுவார், எம்எல்ஏ சாருக்கு ஃபோன் பண்ணியாச்சான்னு கேட்பாங்க கலெக்டர். அது உங்களுடைய பதவியை வச்சு அப்போ அவங்க சொல்லுவாங்க. இப்போ எந்த பதவி இல்லைன்னு நீங்கள் தலைவாய கொடுங்க அப்படிம்பாங்க, வயசுக்குன்னா தலைவாய சாருன்னுப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய கடவுள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, இவங்க ஒரு லீடர், அப்புறம் ஒரு தாய்மை உள்ள லீடர்னால எல்லாருமே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு அந்த ஒரு ஃப்ளூவென்சி வந்து கடைசியில் அம்மா உணவகத்தில் வந்து நிற்கிறேன். அந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலேயும் அம்மா உணவகத்தில் மழை பெய்ச்சமே இலவசமாக சாப்பாடு போட்டதாகிட்டு நம்ம டிவியில் பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஒரு பேரை வாங்கிட்டாங்க. அதில் வந்து நோ மோர் லீடர் இன் தமிழ்நாடு, அவங்க ஆளுமைக்கு மிக்க எதுவும் கிடையாது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க சில டிசிஷன் எடுப்பாங்க. நீங்கள் அது காவேரியாக இருக்கட்டும், முல்லைப்பெரியார் இருக்கட்டும், இதை கட்டி நம்ம மொத கச்சத்தீவுக்கு 2008 எதிர்கட்சியில் அவங்க பெட்டிஷனர் ஆர்டிக்கல் 32 அவங்களே கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கேஸில் கவுண்டர் போடச்சுமே இல்லை இல்லை அது ஸ்ரீலங்காவுக்கு சொந்தம்னு சொல்லி யூஎஃப் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் போட்டவுடனே அதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பார்ட்டியாக போட்டு அதை கொண்டாந்து அது இன்றைக்கி நிலுவையில் இருக்குது. கச்சத்தீவுக்கு கேஸ் போட்ட ஒரே நபர், ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா.
மாதிரி காவிரி ஈஸ்வர் தான் சேர்ந்தான். அவங்க வாணியாக எல்லாம் கோர்ட்டை வாங்கினாங்க. நம்ம முல்லை பெரியாருக்கு கோர்ட்டை போய் ஆர்டர் வாங்கிட்டு இருந்தாங்க. கோர்ட்டு ஆர்டர் வாங்க நான் வந்து அவங்க தமிழ்நாட்டினுடைய இப்போ இந்த உரிமை உரிமைன்னு பேசுறேன் இல்லையா, இப்போ ஆமாம் இப்போ இவங்க சொல்லுதாங்கல்லாம் பேட்டன் ரைட் எடுத்த மாதிரி சிலர் பேசுகிறது, அது அதை கேட்டு உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, சுயாட்சியை பெற்றிருந்த பெருமையில் இவங்களும் முடிவு எடுக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்களா கலந்து ஆலோசிப்பாங்களா உங்களை மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள்? சிலச்சமே வந்து பார்த்தீங்கன்னா சில டிசிஷன் வந்து மைண்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, உங்கள்கிட்ட கேட்பாங்க, அது நெகட்டிவாக இருந்ததுன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி போடுவாங்க. இப்போ சரியில்லைப்பா அப்படிம்பாங்க, நெகட்டிவ் இல்லைன்னு வைங்களேன், சரி ஓகே ரைட்டு போட்டோம். அரசு அதிகாரிகள்ட்ட எந்த அளவுக்கு எனக்கு அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பேச்சை கேட்கறது, அவங்க கொடுக்குற ஒரு ஸ்கீமை ஏற்றுக்கிறது, அந்த மாதிரி அது ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹோம் செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார் முனிர்கோடா, அவர் வந்து சில ஜிஓஸ்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியாமல் இஷ்யூ பண்ணார். அது ஒரு இஷ்யூ, மேஜர் இஷ்யூ. அந்த இஷ்யூவில் ஈ வாஸ் சஸ்பெண்டட். ஓ ஓகே, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க. ஓகே, ஹோம் செக்ரட்டரி. ஓ ஓ, ஆர்டினரி பதவி இல்லை. ஆமாம், நீங்கள் ஹோம் செக்ரட்டரியே ஒரு சிஎம் சஸ்பெண்ட் பண்ண, அவர் அப்புறம் டிஎம்கேல போய் நான் டிஎம்கேன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் அதெல்லாம் வேற, அது பாலிடிக்ஸு. ஆனால் இவர் தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆளுநர்கள் பற்றி எப்படி இருந்துச்சு சார் ஜெயலலிதா அவர்கள்? ஆளுநர்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியும் சென்னாரெட்டி இஷ்யூ மேஜர் இஷ்யூ, அதுக்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. அதிலலாம் சேலஞ்சு பண்ணி வைஸ் சான்சலர் போஸ்ட்டில் சேலஞ்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து இந்த வே இன் அப்ரோச், அவங்க வந்து அப்ரோச் பண்ணது தெளிவாக இருந்தால் அவங்களை தெளிவாக வச்சு விடுவாங்க. நீங்கள் வந்து இல்லை, இப்போ நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எந்த அறிக்கை கொடுத்தா அது பதில் அறிக்கக்கூடிய டப்பு டப்புன்னு வந்துடும். ஒரு அறிக்கை வந்தால் ஆமாம், அது திறமையாட்டு நீயா நானாங்கிற போட்டிக்கு அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் சார் இப்போ பொதுவாக கலைஞரை பற்றி சொல்கிறப்ப எல்லாருமே எங்கள் தலைமுறையினர் அறிகிற விதமாக சொல்கிறதுனா நிறைய வாசிப்பார், நிறைய படிப்பார், எல்லா நியூஸ் பேப்பரும் இந்த மாதிரியான பழக்கம் ஜெயலலிதா அவங்க ஃபெரோசியஸ் ரீடர், லைப்ரரி வச்சுருக்காங்க. லாங்குவேஜ் அவங்களுக்கு இங்கிலீஷில் டிராஃப்ட் போட்டாங்கன்னா லாயர்லாம் எந்த லாயரும் கிட்ட நிற்க முடியாது. அவங்க இங்கிலீஷ் ஸ்பீச்சை பற்றி பாருங்க, நீங்கள் பிரமாதமாக பேசுவாங்க. நீங்கள் அசம்பிளில் ரெண்டு மூணு ட்ரிப்பு பேசியிருக்காங்க, சில சில கோர்வையான இது வரும். பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல வென்சி வாஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதெல்லாம் நிறைய அப்போ வந்து கரப்ஷன் பற்றி பேசியிருக்காங்க, சிபிஐ பற்றி பேசியிருக்காங்க, எல்லாத்தையும் பற்றி அவங்க வாழ்க்கையில் பேசாத சப்ஜெக்டே இருக்காது. நாட்டு மக்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி அதில் வந்து அது பாதுகாக்கல, பெண்களுக்கு ஸ்கூட்டி, பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாமே. நீங்கள் வந்து ஒரு பிள்ளைகள் ஸ்கூலில் சேர்ந்தால் அந்த பிள்ளைகள் ஃப்ரீயாக படிக்கக்கூடிய ஒரு அது என்ன சொல்லலாம், அதுக்கு ஒரு மாடல் ரோல் மாடலை கொண்டு வந்தது இந்த அம்மா தான். ஹையர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் இவ்வளோ இப்போ நம்ம ஊரில் எடுத்தினா ரெண்டு, நான் எங்கள் பீரியடில் ரெண்டு ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தாங்க. ஓகே, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் நார்மல், ஒன்று வந்து இதில் அஞ்சு கிராமத்தில் கொடுத்தாங்க. சி எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல், மெடிக்கலில் ரொம்ப தரவாக இருப்பார். இந்த அன்ன பிளவன் இருக்கு குழந்தைகளுக்கு, நான் வென்னை வாஸ் ஹெல்த் மினிஸ்டர், கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு ஃப்ரீயாகவே அதை பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வைஸ் ரொம்ப தரவாக இருப்பாங்க. எந்த மந்திரிகளும் கொஞ்சம் யோசிக்காமல் பதில் சொல்லாமல் இருந்தால் எந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க. ஓகே சார், இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அடிக்கடி மந்திரி சபையில் மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவங்க மேலே இருந்துச்சுல சார், அது எதனால மாற்றுறாங்க சார்? உண்மை என்ன பின்னணி? நீங்களே மூன்று துறையில் இருந்தீங்க. ஆமாம், இப்போ நானே உதாரணத்தை எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணணுங்களேன் தூக்கி துறை போட்டுருவாங்க. ஓகே ஓகே, இப்போ நான் கிட்டத்தட்ட இந்த அதிமுக இயக்கத்தில் 4 முறை வெளியில் போயிருக்கேன். சரி, நான் லீடரை குறை சொல்ல மாட்டேன், பொறுமையாக இருப்பேன். ஏன்னா நம்மளை பொறுத்தளவில் நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரெவன்யூ மினிஸ்டராக இருக்கேன், இந்த 37B ஒன்று இருக்குது, அது ரொட்டீன் ஃபைலு, அது வந்து தம்பிதுரையும் கையெழுத்து போட்டுவிட்டேன். இப்போ எம்பியாக இருக்கார் அவர், அவர் காலேஜும் கையெழுத்து போட்டேன். அவர் தான் கேஸ் இப்போ போட்டுவிட்டான், தம்பிதுரையை மட்டும் கொடுத்தா இது மாதிரி மற்றவருக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த அம்மா வந்து ரொம்ப ஹிண்டு பேப்பரை பார்த்து எரிச்சல் ஆகி போச்சு, ரெண்டு பேரும் ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து மிஸ்டேக் வந்து தலாவசரத்துக்கு மேலே இல்லை, கையெழுத்து போட்டு வாழ்க்கை எவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் தவறு இல்லைன்னு தெரிஞ்சாலும் உடனே எடுத்துட்டாங்க, உடனே ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஓகே, தெர் இஸ் நோ டிலே. நான் வந்து இந்த மாதிரி பதவியெல்லாம் எடுத்தோன்னே ஒதுங்கிடுவேன். நம்ம போய் ஒரு இயக்கத்தில் இருந்துக்கிட்டு
நம்ம ஒரு வார்த்தை பிரச்சனை மீட் பண்ணா கூட அந்த இயக்கத்துக்கு தான் கெட்ட பெறுவோம். அண்மையிலே கூட நீங்க ரொம்ப அமைதியா இருந்தீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது சரி, நம்ம வந்து ஒரு நம்மளை பொறுத்தவரை நம்ம ரைட்டுன்னு நினைக்கும், நம்ம மனசுக்கு அது ரைட்டு, நம்ம எண்ணத்துக்கு ரைட்டு, நம்ம ஓட் பேங்க்கு ரைட்டு. பட் லீடரை பொறுத்தவரை தப்பு நிலைப்பாடுல வேற, அரசியல் நிலைப்பாடு வேற வந்து. அப்போ அது வந்து நம்மளுடைய அறியாமை. இப்போ அவங்களுடைய அறியாமை. இன்னொன்று, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கூட இருக்காரு, இந்த தப்பை இவரே பண்ணுதாரா, அப்போ மற்றவங்களை எப்படி கண்டிக்கிஞ்சமே ஒரு நடவடிக்கை எடுக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம நடவடிக்கை எடுத்தோன்னே அதை போய் நம்ம விமர்சனமோ விளம்பரமோ கொடுத்தோம்னா நம்ம போலே நம்ம குத்த மாதிரி. வென் ஐ வாஸ் ட்ராவல் வித் யூ, பொறுமையாக இருக்கணும், அதுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும். அந்த ரெமெடி வரலையா, யூ ஆர் கோயிங் டு ரிட்டையர். ரெண்டு ஆப்ஷன். இப்போ நிறைய பேர் எடுத்தோன்னே டக்குன்னு கோபத்தில் போய் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்க, தட் இஸ் நாட் நைஸ். நம்ம ஒரு இயக்கத்தில் இருக்கோம், ஏதோ ஒரு நடவடிக்கை வருது, பார்ப்போம் அந்த ஒரு லீடர் நம்மளை ஏற்றுக்கிட்டதாரா இல்லையான்னு பார்ப்போம். இயக்கம் தண்ணியும் பெருமை, ஏற்றுக்கிட்டால் நம்ம மீண்டும் அந்த இயக்கத்தில் ட்ராவல் பண்ணலாம். இல்லையா, வயசு 67 ஆச்சு, கோயிங் டு ரிட்டையர், வேறு எந்த வயலில் லேண்டை பார்த்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்க முடியும். சார், ஜெயலலிதா அவர்களோட மிக முக்கியமான காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தொண்டர்கள் கிட்ட அவங்கள்ட்ட இருந்த ஒரு பாசம், அதாவது தொண்டர்கள் தன்னை மீறி அம்மா அப்படின்னு சொல்றது, அவங்கள வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி எங்கேயோ பொதுக்கூட்டம் நடந்தாலும் மாநாடு நடந்தாலும் பெருந்திரளாக வருவாங்கல்ல சார், இந்த அளவுக்கு தொண்டர்களின் தலைவராக எப்போ மாறினாங்க? அவங்க வந்து முத முதல்ல 2001 நினைக்கிறேன், அந்த 2001 ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நான் ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணேன். கட்சியில இருந்து தமிழ்நாடு பூரா அது கட்சியினரில் பாதிக்கப்பட்டாங்க. ஆமாம், கட்சியில் பாதிக்கப்பட்டாங்க. அவர் தொழிற்சங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அண்ணா தொழிற்சங்கத்தில் நலிவிட்ட தொழிலாளிக்கு அவங்க வந்து அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவார்டு தென்ஸ் மீன்ஸ் பணம். அவங்களால டிராவல் பண்ண முடியாது, ஒர்க் பண்ன முடியாதுங்களுக்கு May 1 அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. எந்த கட்சியிலும் அது கிடையாது, அண்ணா திமுகவில் மட்டும்தான் மாண்புமிகு எடப்பாடி அவர்களும் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, மாண்புமிகு அம்மா அவர்களும் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அன்பா ஆரம்பிச்ச சிஸ்டம், அந்த சிஸ்டம் இன்னைக்கு தான் சக்சஸ் ஆகுது. அதே மாதிரி வென்னை வாஸ் ஹெல்த் மினிஸ்டர், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம், தமிழ்நாட்டுடைய மெடிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கிறதுக்கு, இந்த மெடிசன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் ஒன்றா 1994. ஓகே, இப்போ இந்த ஹவுசிங் மினிஸ்டர் இருக்கக்கூடிய முத்துசாமி அண்ணன் ஹெல்த் மினிஸ்டர் ஆச்சுமே அதை ஆரம்பித்தாங்க. அந்த இன்றைக்கி தான் கண்டினியூ, தேர் இஸ் நோ ஹேங்கி பேங்கி. பர்ச்சேஸ் ஆஃப் மெடிசன் வந்து தெளிவாக இருக்கணும். அந்த அளவுக்கு மெடிசன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இந்தியாவிலே முத கார்பரேஷன் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம ஊருக்கு ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க. மெடிக்கல் காலேஜ் அவங்க கல்வி போட்டாலும் அதை முடிச்சு கொடுத்தது இந்த அம்மா தான், அதுக்கு பெருமைக்கு சார்ந்தாங்க. அப்புறம் இவர் வந்தார், இவர் அதே பாலிசியில் கார்பரேஷன் ஆக்கி கொடுத்தாரு. கார்பரேஷன் பில்டிங்கு எடப்பாடி அவர் 1 ரூபா கொடுத்தாங்க, பணகம் கொடுத்தாங்க, எல்லாம் செய்தாங்க. மழை வெள்ளம் சுனாமியில் நேரடியாக வந்து பார்த்துட்டு போனாங்க. சுனாமியில் மோர் ஆக்டிவ், அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்தேன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர் இன்சார்ஜ், அவங்க கூட ஒரு நோடல் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இதெல்லாம் உருவாக்குனா அவங்க தான். இது அதை இவங்க இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. சார், இப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போது அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் சார், எதிர்கட்சியாக இருக்கும் போது எப்படி செயல்படுவாங்க? எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு உதாரணத்துக்கு 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு ஊர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. 2011 ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அரசு இது நிகழ் நினைவுகள் இருக்கு பத்திரிகையில், கோவை குலுங்கியதுன்னு தலைப்பு பார்த்த ஞாபகம் வருது. அந்த அவ்வளவு தொண்டர்கள் வந்துட்டாங்க. நீங்க அதிமுக தொண்டர்களை வந்து நீங்க யார் ஆசிக்க முடியும், அருமையான தொண்டர்கள். கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எனக்கு பதவி வேணும், உனக்கு பதவி வேணும். இப்போ நானே இருந்தேன், எனக்கு போட்டிக்கு 4 பேர் இருப்பாங்க. இது வந்து தொண்டர்கள் வந்து இப்போ எல்லா கட்சியிலையுமே தொண்டர்களை வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம். சார், நிறைவா ஒரு கேள்வி சார், ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பெண் ஒரு 1 கோடி தொண்டர்கள் அன்னைக்கு அவங்க அறிவித்த கட்சி, இது 1 கோடி தொண்டர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவங்க, ஒரு கோஷ்டி பூசல் இல்லாமல், அவங்களுக்கு எதிர்குரல் இல்லாமல் எப்படி சார் அதை ரன் பண்ண முடிஞ்சிச்சு ஒரு வெற்றிகரமாக? பயம், தூக்கி எரிஞ்சிருவாங்க. என்ன மினிஸ்டர் அறிவிச்சு முத முத என்ன வழக்கறிஞர் பிரிவு செயலாளர், அப்கோர்ஸ் வேற ஆள் தவறு பண்ணாங்க, என்ன எடுத்தாங்க, திருப்பி ஒரு 10 நாளைக்குள்ள போட்டாங்க. மினிஸ்டராக இருந்தேன், தூக்கி துரத்தி போட்டாங்க. அது ஒரு 1.5 மாதம் திருப்பி வந்துட்டேன். அப்புறம் ஒன்றுமே செய்யலைன்னா பத்திரிகையில் ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி சசிகலா அம்மாவோட தொடர்பு இருக்காங்க. அப்போ விளக்கப்பட்ட நேரத்தில் ஆமாம், அப்போ தூக்கி என்ன வழி ஊதி போட்டாங்க. நான் ஒரு லெட்ரு கொடுத்தேன், திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே, அதனால் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க.
தப்பு பண்ணா தீ தூர போட்டு விட்டுட்டு ஆனா அந்த வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல, சரியா ஒரு சரியான விளக்கம் கொடுத்தா ஏத்துக்க விளக்கம் அவங்களே கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அவங்க போலீஸ் இருக்கு, அந்த கேபின் அந்த மந்திரியா இருக்கச்சுமே சிஎம்மா இருக்கச்சுமே போலீஸு இன்டெலிஜென்ஸு கலெக்டர்ஸு மற்றவங்கள்ட்ட பேச்சு வரும் இல்லையா, இவர் தப்பு பண்ணலாமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லச்சுமே அந்த இது அவங்க அவங்க பண்ணலை உண்மையிலே பண்ணலை அப்படின்னு சொல்லி திருப்பி அகாமடேட் பண்ணுவாங்க. சார், ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தவங்க, அதிமுகவோட பொதுச் செயலாளர் தாங்க, ஏற்கனவே எல்லா வகையான சகல வசதிகளுமே அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அவங்களோட யோசனை எப்படி சார், ஒரு மிக்சி கொடுக்கணும், கிரைண்டர் கொடுக்கணும், மின் விசிறி கொடுக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கஷ்டப்படுவாங்க, ஸ்கூட்டி கொடுக்கணும், இப்படி இப்படி எளிய பெண்களை பற்றின சிந்தனை அவங்களுக்குள்ள எப்படி சார் வருது? அதுதான், ஏன்னா அவங்களே லக்ஸரியாக வாழ்ந்தவங்க. ஆழ்மிக்க பெண்மை தன்னோட பெண்களுக்கு என்னென்ன பாருங்க, தாய்ப்பால் வந்து ஓப்பன் பிளேஸில் கொடுக்கக்கூடாது, பஸ் ஸ்டாண்டில் வைங்க. சரி, ஒரு லீடரு ஒரு சிஎம் அதை தான் சொல்ல முடியும். இந்த சபாரினேட் இருக்காங்கல்லாம் அது உடஞ்சிட்டா அது அந்த தாய்ப்பால் கொடுக்கறது கூட வெளியில் தெரியக்கூடாதுன்னு அது பெண் தன்மை அவங்க, அதுக்கு தான் அம்மா தாயின்னு சொல்லி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய நேரத்தை ஒதுக்கினீங்க. நிறைய மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் குறித்து நிறைய தமிழ் இந்த 8வது ஆண்டு என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் முக்கியமாக இருந்தது. நான் ஒரு சாதாரண வழக்கறிஞர், என்னை இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கு இந்த மாவட்டத்துக்கு அறிமுகம் செய்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை, என் உயிருள்ளவரையும் என்னுடைய குடும்பம் நினைத்து கொண்டு இருக்குமே என்று சொல்லி நிறைவாக நன்றி சொல்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி.